உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட் டிஸ்கேலிங் டிட்டர்ஜென்ட் வாஷிங் மிஷினுக்கான ட்ரம் கிளீனர் பவுடர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பெரும்பாலும் எல்லாரோட வீடுகள்லயும் வந்து ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் இல்லனா வந்து டாப் லோட் வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது செமி ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் சரி இல்ல ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் சரி, பட் ஆனா அதை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கும். என்னதான் நம்ம டிட்டர்ஜென்ட் எல்லாம் போட்டு நம்ம கிளாத்தை வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் வாஷிங் மிஷினுடைய ட்ரம்ஸ் அதோடைய ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்றதுக்கு டிஸ்கேலிங் டிட்டர்ஜென்ட் பவுடர் அப்படின்ற மாதிரி வாஷிங் மிஷினுக்காகவே வந்து நம்மளுக்கு இப்போ கிடைக்குதுங்க மார்க்கெட்ல. ஸோ கண்டிப்பா அந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த வாஷிங் மிஷின் வந்து ஹைஜீனிக்காகவும் டிஸ்இன்ஃபெக்ஷன் இல்லாம நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். ஏன்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான தேங்கி இருக்கக்கூடிய கசடு, அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ், கட்டி கட்டியா இருக்கக்கூடிய கரைங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரம் கிளீன் பண்ணும் பொழுது இந்த டிகேலிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா டிட்டர்ஜென்ட் பவுடர், இல்லைன்னா இது டேப்லெட் வடிவில் கூட வருது. ஸோ அதை ஜஸ்ட் வந்து ஒரு 2 or 3 போட்டுட்டோம், இல்லை ஒரு பேக்கெட் எடுத்து கிழிச்சு கொட்டிட்டு ட்ரம் கிளீன் ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய ட்ரம்மை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கேட்கலாம், நானே வாஷிங் மிஷினில் டிட்டர்ஜென்ட் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன் துணிக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது அதுவும் நுரலாம் வருது, சோப்புலாம் வருது, அது கிளீன் பண்ணி கொடுக்காதான்னு கேட்டிங்கன்னா அது கிளாத்ஸுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பவுடர். பட் ஆனால் அந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கரைங்க, அதிகப்படியான கட்டி கட்டியான தேக்கங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், சால்ட்லாம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏவா இதுதான் கான்செப்ட் அதுக்கும் இதுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாஷிங் மிஷினில் ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்களே அதை ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அழுக்கு தாங்க தேங்கி இருக்கும். ஸோ அந்த அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய இந்த டிகேலிங் பவுடரை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ட்ரம் கிளீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க, உங்களுடைய வாஷிங் மிஷினில் இந்த ஆப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு 3 months அப்படி இல்லைனா மேக்ஸிமைஸ்டாக 6 months ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுடைய வாஷிங் மிஷினுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்மெல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது கிளியர் பண்ணி கொடுக்கும். நார்மலாக நீங்கள் துணி எடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய நோஸ் எடுத்து வைக்கிட்டே வச்சு பாருங்க, பேட் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான பவுடரை நம்ம யூஸ் பண்ண சொல்கிறது. ஒன்ஸ் இதை வந்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் கிளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தானே நம்மளுக்கு பில்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரம்மு, அதோடைய குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அதனால தான் இந்த பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்றது கண்டிப்பாக 6 months ஆகுது மேக்ஸிமைஸ்டான பீரியடாவது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணணும். அப்போதான் உங்களுடைய வாஷிங் மிஷினுடைய லைஃப் அதிகமாகலாம். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது பேட் ஸ்மெல்லு, ஆயில் டர்ட்டு, அப்புறம் பாக்டீரியா க்ரோத் ஆகிறது, ஏதாவது ஒரு மூலையில் பாக்டீரியா பட்டன் க்ரோத் ஆகிட்டு இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிகேலிங் டிடர்ஜென்ட் பவுடர் வாஷிங் மிஷினுக்கான ட்ரம்முக்கு வரக்கூடிய இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் மார்க்கெட்டில் யாரெல்லாம் ஜெனியூனாக பெஸ்ட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நான் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாஷிங் மிஷினுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி இருக்க வீடியோக்குள்ளே போகலாம். 6th பிளேஸில் வாஷ்ரோ வாஷிங் மிஷின் ட்ரம் கிளீனர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிகேலிங் பவுடர் ஃபார் வாஷிங் மிஷின் ரிமூவ் அவுடர்ஸ் பில்டப் அண்ட் டப் கிளீனர்ஸ் ஆகுறது, இன்க்ரீஸ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டிட்டர்ஜென்ட் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் பாக்டீரியா அண்ட் பேட் ஸ்மெல் சொல்லியிருக்காங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 299 rupees செல் பண்ணுறாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 375 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல வால்வியா வாஷிங் மிஷின் ட்ரம் கிளீனர் பத்தி பார்க்க போறோம். டிகேலர் வாஷிங் மிஷின் கிளீனர் லிக்விட் இது, குவிக் டிகேலர் ஃபார் அப்ளிகேஷன் லைக் வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சூட்டபிள் ஃபார் டாப் லோட் அண்ட் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினுக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட், ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் பாக்டீரியா அண்ட் சானிடைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் 299 rupees செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 1147 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல அட்டாமிக் வாஷிங் மிஷின் ட்ரம் கிளீனர் பத்தி பார்க்க போறோம். வாஷிங் மிஷின் கிளீனர் ட்ரம் கிளீனர் பவுடர் இது, 450 grams வரும், டிகேலிங் பவுடர் ஃபார் ட்ரம் அண்ட் டப்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சூட்டபிள் ஃபார் டாப் லோட் அண்ட் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின், மல்டி சர்ஃபேஸ் கிளீனர் ஃபார் ஸ்டப் ஆன் ஸ்ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. அமேசான் இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 305 rupees செல் பண்றாங்க. இட் ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 4931 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல எல்ஜி வாஷிங் மிஷின் ட்ரம் கிளீனர் பத்தி பார்க்க போறோம். டிகேலிங் பவுடர் ஃபார் வாஷிங் மிஷின் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் ஹீட்டிங் எஃபிஷியன்சி, கீப் டப் கிளீன் அண்ட் டப் ஸ்கேல் ஃப்ரீ ஃப்ரம் ட்ரம் கிளீனர் சொல்லியிருக்காங்க. பவுடர் ஃபார் ஃப்ரண்ட் லோட் அண்ட் டாப் லோட் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான் அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 349 rupees செல் பண்றாங்க. இட் ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 3060 வெரிஃபைட் ரிவ்யூஸ்.
இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல கிளென்ஸ்மோ வாஷிங் மிஷின் ட்ரம் கிளீனர் பத்தி பார்க்க போறோம். வாஷிங் மிஷின் கிளீனர் அண்ட் டிகேலர் 300 grams வரும். ரிமூவ் ஸ்டப் ஆன் ஸ்கேல் அண்ட் ஹாட் வாட்டர் ஸ்ட்ரெயின்ஸ் ஜஸ்ட் பேக் லாஸ் அப் டு 24 வாஷ் சைக்கிள். எல்ஜி, சாம்சங், வால்பூல், ஐஎஃப்பி அண்ட் போஷுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான் அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 449 rupees செல் பண்றாங்க. இட் ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 106 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் ட்ரம் கிளீனர் பற்றி பார்க்க போகிறோம். டிகேலிங் ட்ரம் கிளீனிங் பவுடர் 100 grams வரும் உங்களுக்கு. ஒன்ஸ் எவ்ரி 3 months கிளீனிங் ட்ரம் கிளீனர் ரன் அ ஃபுல் வாஷ் சைக்கிள் ஆன் எம்டி ட்ரம் சொல்லியிருக்காங்க. ஸ்கேலகன் இஸ் அ ரன் ஷுட் பி ஒன்ஸ் அ மந்த் சொல்லியிருக்காங்க. அமேசான் இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 499 rupees செல் பண்ணுறாங்க. இட் ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 69 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்து இந்த ட்ரம் கிளீனர் எல்லாத்தையும் அமேசான் தரமாக செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். வேணும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் சூப்பரான ப்ராடக்ட் வீடியோஸ் இருக்கிறாங்க. Signing off, Jay Baba. See you. Have a nice day.